கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரொம்பவே பிரபலமான நடிகையான ஸ்னேகா அவர்கள் பயங்கரமாக பயந்து நடுங்கி ஒரு பெரிய அலப்பறையை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது போன வருஷம் துவங்கின இந்த நோய் தொற்று பாதிப்பு ரெண்டாவது அலையாக கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பெரிய லெவலுக்கு தமிழகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில் இந்த நோய் தொற்றை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்க வேண்டிய தடுப்பூசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசுமே இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பல திரைப்பட பிரபலங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு அதை வீடியோவாக வெளியிட்டு மக்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அதை சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த வகையில் இப்போது தடுப்பூசி போட்டுக்கிட்ட நடிகை ஸ்னேகா அவர்கள் அதனுடைய ஃபோட்டோஸை வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவரான பிரசன்னா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ஊசி போடும் பொழுது ஸ்னேகா அவர்கள் என்ன மாதிரியான அலப்பறையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி ஸ்னேகா அவர்கள் ரொம்பவே பயந்து பயந்து நடுங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து கடைசியில் ஒரு வழியாக ஊசியையும் போட்டாங்க. இது காமெடியாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பதிவு பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து பிரசன்னா அவர்கள் கலக்கி இருக்கிறாரு. இதை பார்த்த ஸ்னேகா மற்றும் பிரசன்னா அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ரொம்பவே காமெடியா இருக்கு, ஸ்னேகா அவர்கள் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பட்டாசு படத்துல ஒரு தைரியமான ஃபீமேல் கேரக்டர் எல்லாம் பண்ணி பெரிய லெவலுக்கு ரீச் ஆனாங்க. ஆனா இப்படி ஒரு ஊசிக்கு போய் இப்படி பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை பார்த்து எல்லாருமே பண்ணியா சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஸ்னேகா அவர்களுடைய ரசிகர்களும் பிரசன்னா அவர்களுடைய ரசிகர்களும் நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தன்னுடைய கர்ப்பகால அனுபவங்களை வந்துட்டு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க ஒரு நடிகை. ஆனால் அவங்க மேலே இப்போ போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க. யார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரபல பாலிவுட் நடிகையான கரீனா கபூர் அவர்கள் சைஃப் அலிக்கான திருமணம் பண்ணதை தொடர்ந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. 2016 ஒரு குழந்தை பிறந்ததை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு குழந்தையும் பிறந்தாங்க. இதில் கர்ப்பகால அனுபவங்களை பற்றி பிரெக்னன்சி பைபிள் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதில் பைபிள் அப்படின்ற பேர் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலை வந்து குறிக்கிறதாகவும் அதை பிரெக்னன்சியோட தொடர்பு படுத்தி இவங்க வந்து பேசியிருக்காங்க, கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கிறிஸ்தவ மத உணர்வுகளை புண்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கரீனா கபூர் அவர்கள் மேலேயும் புத்தகத்தோடைய உதவி ஆசிரியர் புத்தகத்தை வெளியிட்ட நிறுவனம் சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணாமல் புகாரை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இதில் புத்தக நிறுவனத்தை அணுகி இந்த பைபிள் அப்படின்ற பேரை நீக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நடிகை ஸ்னேகா அவர்கள் தடுப்பூசி போடும் பொழுது ரொம்பவே பயந்து பயந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த காமெடியான வீடியோவை இப்போ பிரசன்னா அவர்களும் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் காமெடியாக இருந்துச்சு, ஸ்னேகா மற்றும் பிரசன்னா அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.